ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது பைத்தன் பருப்பு தோசை. இதுக்கு நம்ம 1:4 அதாவது ஒரு 4 டம்ளர் பருப்பு எடுத்தோம்னா 1 டம்ளர் பச்சரிசி எடுக்கணும். இது 6 hours ஊற வச்சுருக்கணும். 6 hours ஊற வச்சு கழுவி வச்சுருக்கணும். இது நம்ம கிரைண்டில் போட்டு அரைக்கும்போது காஞ்ச மிளகா, இஞ்சி, பெருங்காயம், சீரகம், தேவையான உப்பு போட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். நம்ம மாவு அரைச்சிட்டோம். இந்த மாவு அரைச்சி உடனே தோசை போட்டுடணும். இல்லை ஒரு மணி நேரம் அந்த மாதிரி வெளியே விட்டோம்னா நுர தள்ளிடும், தோசை நல்லா வராது. மாவு பார்த்தீங்கன்னா தோசை மாவு மாதிரி இல்லாமல் இட்லி மாவு இல்லாமல் பதமாக பார்த்துக்கணும். ரெண்டுத்துக்கு நடுவில் பதம் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் தோசை வராது. ரொம்ப திக்கானாலும் தோசை நல்லா திக்காக இருக்கும், நல்லா இருக்காது, சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி பதம் பார்த்துக்கணும். இப்போ நம்ம தோசை போட்டுடலாம். அதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம தோசையில் போடணும். தோசைக்கள் நல்லா சூடாகிருக்கு. நம்ம தோசை போட்டுக்கணும். இப்போ தோசை நல்லா சிகப்பாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம இந்த சைடு போடலாம். தோசை நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் துண்டு, கொஞ்சம் இஞ்சி துண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு தோசை ஃபோல்டிங் பண்ணலாம். ஆந்திராவில் இந்த தோசை இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பசங்க சாப்பிடும்போது ஆனியன் வெளியே வந்துடும். அதனால நம்ம இந்த மாவுலவே எல்லாத்தையும் போட்டுடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இன்னொரு தோசை போட்டுக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் போட்டோம் இல்லையா, தோசை எப்படி வருது பாருங்க. கொஞ்சம் திக்காக வரும், அந்தளவு நைஸாக வராது. இப்படி போட்டோம்னா நைஸாக வராது, திக்காக வரும். கொஞ்சம் நம்ம ஆனியன் தனியாக போட்ட தோசை நைஸாக வந்திருக்குது. ஆனியன் போட்ட தோசை கொஞ்சம் திக்காக வருது வந்திருக்கு. ஆனால் டேஸ்ட் மட்டும் வந்து தான். இதுக்கு காம்பினேஷன் பெட்டி சட்னி. ஆந்திரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பெசர தோசை, பெசரப்பப்பு தோசை, பெசரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுபருப்பு தோசை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.